ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சாமானிய மக்கள் பயணிக்கும் பேருந்துகளில் ஆட்டோவில் ஏறி பயணிப்பது, உள்ளூர் ரேஷன் கடையில் புகுந்து திடீர் ஆய்வு மேற்கொள்வது, மாநிலத்தின் கடைக்கோடியில் இருக்கும் யாரோ ஒருவருக்கு நேரடியாக நான் சிஎம் பேசுறேன் என போனில் பேசுவது, எங்கோ மூலையில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தின் காவல் நிலையத்துக்கு முதலமைச்சரே நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்வது, இவையெல்லாம் சினிமாக்களில் மக்கள் முதலமைச்சர் கேரக்டருக்கான மாஸ் காட்சிகள். கடந்த மே மாதத்திற்கு முன்பு வரை அந்த மாஸ் முதலமைச்சர் சினிமாவில் மட்டுமே இருந்தார். ஒரு முதலமைச்சர் இப்படி செய்தார் என்றால் எந்த படத்தில் வர சீன் என்பார்கள். ஆனால் மே 7ஆம் தேதிக்கு பிறகு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு சீனே வேறு. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை டிவி, பேப்பர், பேனர், போஸ்டரில் மட்டுமே பார்த்து வந்த தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் ஊரில், தெருவில், வீட்டு வாசலில், ஏன் தங்கள் வீடுகளுக்குள் அமர்ந்து பேசுவதை பார்க்க கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் செய்யலாமா என மீடியாக்களே ஆச்சரியப்படும் காட்சிகள் தொடர்ந்து அரங்கேறின. முதலமைச்சரின் கான்வாய் சாலையோரம் ஒதுங்கி நிற்க மருத்துவமனைக்கு செல்லும் ஒரு சாமானியனின் ஆம்புலன்ஸ் வேகமெடுத்து முதல்வர் காரை முந்தி செல்கிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை நவம்பர் 6ஆம் தேதி இரவு தொடங்கியது. 7ஆம் தேதி காலை முதலமைச்சர் வட சென்னையில் மழை பாதித்த இடங்களில் மக்களோடு மக்களாக நின்ற படங்களை வீடியோக்கள் பார்த்துதான் இரவு அவ்வளவு கனமழை பெய்திருக்கிறது என்பதே தமிழக மக்களுக்கு தெரிந்தது. சென்னையில் மழை விட்டதோ இல்லை, முதலமைச்சரின் கார் செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் என தமிழகத்தின் மற்ற பகுதிகளை நோக்கி பறந்தது. அரசியல்வாதிகளிடம், அதிகாரிகளிடம் கொடுக்கப்படும் மனுக்கள் நேரடியாக குப்பை தொட்டிக்குள் போய்விடும் என்ற காமெடி நீண்ட நெடுக்காலமாக தமிழ் சினிமாவில் உண்டு. இவ்வளவு கும்பல்ல நாம கொடுக்கிற மனுவை பிரிச்சு கூட படிக்க மாட்டாங்கப்பா என மக்களை பேசிக் கொள்வார்கள். மேட்டூர் அணையை திறக்க சென்ற முதலமைச்சரிடம் சௌமியா என்ற பெண்ணும் மனு அளித்தார். தன் வீட்டில் 3 பெண் பிள்ளைகள், 3வரும் படித்த பட்டதாரிகள், ஆனால் வேலை இல்லாமல் இருக்கிறோம் என மனு அளித்திருந்தார். அந்த மனு முதல்வர் கைகளுக்கு சென்ற 2 நாட்களில் அமைச்சர் சௌமியாவின் வீட்டுக்கே நேரில் சென்று பணி நியமன ஆணையை வழங்கினார். எங்களை கோயில் அன்னதானத்துல சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க என நரிக்குறவர் என பெண் அஸ்வினி கோபம் கொப்பளிக்க மீடியாவில் பேட்டி கொடுக்க, அடுத்த நாள் துறை அமைச்சரின் கார் அந்த பெண் வீட்டுக்கு பறக்கிறது. அவருடன் சமபந்தியில் அமர்ந்து அன்னதானம் சாப்பிடுகிறார் அமைச்சர். சகோதரி அஸ்வினி அவர்களுக்கு மறுக்கப்பட்டது உணவல்ல, மரியாதை. அதை மீட்டுத்தர ஆட்சி பொறுப்பு என்பது பெருவாய்ப்பு என சொன்ன முதலமைச்சர் அடுத்த சில நாட்களில் தானே நேரில் அஸ்வினி வீட்டுக்கு செல்கிறார். அறநிலையத்துறை என்பது உண்டியல் வரவு செலவு பார்க்கும் துறை அல்ல என பல புரட்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. கொரோனாவால் தமிழகமே முடங்கி போய் கிடக்க அறநிலையத்துறை மூலம் எல்லா அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கும் இலவச உணவு விநியோகிக்கப்பட்டது. அறநிலையத்துறை சார்பில் முதலமைச்சரின் தொகுதியிலேயே கல்லூரி கட்டி கல்வி வழங்கப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட 1000கணக்கான ஏக்கர் நிலங்கள் மீண்டும் கோவில்களுக்கே வந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை என இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இந்து கோவில்களுக்கு அரணாக இருக்கிறது. மக்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்கள் அரசிடம் செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி மக்களை தேடி அரசு என்ற தலைகீழ் நிலையை உருவாக்கியிருக்கிறார் முதலமைச்சர். இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் என அரசு இயந்திரம் மொத்தமும் மக்களை நோக்கி செல்கிறது. சேப்பாக்கத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ரேஷன் கடையில் முதலமைச்சர் நிற்கிறார். சாலை வசதியே இல்லாத வத்தல்மலை பழங்குடியின மக்களை வரலாற்றில் முதல் முறையாக நேரில் போய் பார்க்கிறார். குக்கிராமங்களில் இருக்கும் ஆதி திராவிட நல மாணவர் விடுதி, காவல் நிலையம், கூட்டுறவு வங்கி, மாணவர்களுக்கான சத்துணவு கூடம் என எதுவும் முதலமைச்சரின் ஆய்வில் தப்பவில்லை. திமுகவின் முகவரியே மாநில சுயாட்சிதான். எல்லா மாநிலங்களிலும் மேட் இன் இந்தியா என்ற குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்க தமிழ்நாட்டில் மட்டும் மேடின் தமிழ்நாடு என்ற பெயரலை வீச தொடங்கியிருக்கிறது. இந்தியாவுக்கு காவி பெயிண்ட் அடிக்கும் வேலையை பாஜக தீவிரமாக செய்யும் சூழலில் தான் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் என மொத்த தமிழ்நாட்டையும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சமூக நீதி உறுதிமொழி எடுக்க வைத்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வாக்கிங் போகும்போது சந்தித்து பேசலாம், வீட்டுக்கு அருகில் இருக்கும் டீ கடையில் சந்தித்து செல்ஃபி எடுக்கலாம், உங்கள் குறைகள் அடங்கிய மனுவோடு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு சென்றார், அங்கே முதலமைச்சரே உங்கள் மனுவை வாங்கி படிப்பார். இனி மக்களுக்கான முதலமைச்சர் என சினிமாவில் மாசின் வைக்க வேண்டுமென்றார் அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ரெஃபரன்ஸ் இல்லாமல் காட்ட முடியாது என்ற அளவுக்கு கடந்த 6 மாதங்களில் அத்தனை மாஸ் காட்சிகளை, தரமான சம்பவங்களை அரங்கேற்றியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.